வணக்கம். போட்டோட சைஸை வந்து எப்படி வந்து எம்பியிலேருந்து கேபிக்கு மாற்றுறது தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூட பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. ஃபோட்டோ பிக்சர் ரீசைசர் அதோடய பேர். ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறங்க. மேலே பாருங்கள், 2592x1458 பிக்சல் சைஸு. கீழே அதுக்கு நேராக வந்து 1.2 MB இருக்குது. இதைத்தான் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். இந்த ஒரு ஃபார்மெட் பார்த்திங்கன்னா ஜேபிஜிங்கிற ஃபார்மெட்டு, இதோ ஜேபிஜின்ட்டுருக்கு பார்த்திங்களா, ஜேபிஜிங். கீழே வாங்க, கீழே வந்து ரீசைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் படி நீங்கள் வந்து அதை ரீசைஸ் பண்ணணுமா, அல்லது வித்து ஹைட் படி ரீசைஸ் பண்ணணுமா, அல்லது ஃபைல் சைஸ் படி ரீசைஸ் பண்ணணுமான்னு 4 ஆப்ஷன் இருக்குது. கீழே ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது, சோசியல் மீடியா ஆப்ஷன்னு வேறு இருக்குது. நமக்கு வந்து பர்சன்டேஜ் ஆப்ஷன் இருந்தாலே போதுமானது. நான் வந்து 25% வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எம்பியிலேருந்து கேபிக்கு மாறிக்கின்றிருச்சு. 648x364 KB, 364 பிக்சலுக்கு வந்துருச்சு. சைஸ் வந்து ஃபார்மெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேபிஜி ஃபார்மெட் தான். ஒரு எம்பியில் இருந்த போட்டோ வந்து கேபிக்கு வந்து மாற்றிட்டோம். இவ்வளோ தான் அந்த ப்ராசஸ்ஸு. இருக்கிறது சிம்பிளான ப்ராசஸ் தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.